ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்களை எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், அதைத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த கல்யாணம் வந்து ஜாதகத்தினாலேயே நிற்குதுயா, ஜாதகம் சரியில்லை அதில் வருங்க அது இருக்குது இது இருக்குன்னு ஏதோ ஒரு காரணம், மொத்தத்தில் ஜாதகத்தினாலேயே கல்யாணம் தள்ளி போகிறது நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா. இதெல்லாம் சரியா அப்படின்னா, இது ரொம்ப சரியான விஷயமும் உண்டு, ரொம்ப தவறான புரிதல்களும் உண்டு, அதனாலேயும் கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ரெண்டுக்குமான அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஜாதகம் சரியில்லைன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாமா அப்படின்னா, தாராளமாக நிப்பாட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நான் ஜோசியர் தானே, நான் அப்படித்தானே சொல்லுவேன், நிப்பாட்டலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒருவேளை நம்மளுடைய தவறான புரிதல்னால கல்யாணத்தை நிப்பாட்டுறோன்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்தை பற்றிய தவறான புரிதல்னால கல்யாணத்தை நிப்பாட்டினோம்னா அங்கேயும் தப்பு வந்துடும் ரைட்டா. அப்போது திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படிம்பாங்க. யாருக்கு எங்கே தாலி கட்டணும்னு போட்டிருக்குதோ அங்கே தான் அதெல்லாமே நடக்கும் இல்லையா. சரி, இப்போ இருக்கட்டும், ஜோசியத்தின் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை, நம்ம நேர்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால், ஒழுக்கமாக இருந்தால், எவனுக்கு எந்த துரோகமும் பண்ணாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குது. அப்புறம் என்ன ஜோசியமாவது இன்னொன்றாவது தூக்கி போட்டு போய் வேலையாக பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. ரைட்டு தான், கரெக்டு தான். நம்ம நேர்மையாக, உண்மையாய், நியாயமாய், தர்மமாய், நீதியாய், எல்லாமாய் நடந்தாலும் மகாத்மா காந்தியத்தையும் சுட்டு கொண்டாங்க சரியா, கோச்சவை சுடலை, தூக்கில் தான் போட்டாங்க. அது மாதிரி சத்திய சோதனைடா அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி சிலருக்கு சத்தியத்துக்கே சோதனை வந்துருமியா, அந்த டைமில் தான் ஒரு யோசனை வரும், ஆஹா நம்ம எல்லாத்துக்கும் எந்த ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ணலையே, என் பிள்ளைக்கு இப்படி சிரமமே, அல்லது எனக்கு இப்படி சிரமம் இருக்கே, என் பையன் இப்படி கஷ்டப்படுற, அப்படிலாம் யோசிப்பாங்க, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே அப்படின்வாங்க. சரி, அப்போது எந்த துரோகமும் பண்ணலனாலும் ஏயா கஷ்டப்பட வைக்குது அப்படின்னா, அதே மாதிரி ரொம்ப நேர்மையாக, உண்மையாக, நாணயமாக, நீதியாக நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நடக்கிறவன் செத்து தனியாக ஒரே, அது எப்போ சாகிறேங்கிறத எடுத்து சொல்கிறான்ல ஜோசியத்தில், அதே ஜோசியா. அதனால் இப்படி பேசுகிற எல்லா குரூப்புமே அந்த கல்யாணம்னு வரும் பாருங்க, அந்த டைமில் கலங்கிருவான். என்ன காரணம் அப்படின்னா, பிள்ளைய பார்ப்பாங்க, பையனை பார்ப்பாங்க, அதில் இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இருக்காங்க வருங்க, அதாவது பாராட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்த பிள்ளை இல்லையா, மடியில் ஓட்டு மாறில் மடியில் ஓட்டு மாறில் ஓட்டு தோளில் ஓட்டு வளர்த்த அந்த தங்கமாக வளர்த்துருப்பேன் பிள்ளைய, அந்த பிள்ளைய வந்து தூக்கி இன்னொருத்தன் கையில் கொடுக்கறதுன்னு ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க. அது எந்த இடத்துல தெரியுமா, மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க, பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சிருப்பாங்க, மாப்பிள்ளை வீடு பொண்ணை பற்றி விசாரிச்சிருப்பாங்க, அவங்க எங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து இப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா, அந்த சுவிட்ச் வந்து பொண்ணு வீட்டில் இருக்கும். இப்போது இந்த மாப்பிள்ளை பொண்ணுடைய அப்பா வந்து ஒரு ஃபோன் அடித்து எங்களுக்கு ஓகேங்க, எனக்கு நல்லா இருக்குது, நம்ம கல்யாணத்தை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது கல்யாணமாக கன்வெர்ட் ஆயிரும், இந்த பார்க்குற ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ அந்த ஃபோன் கால் இருக்கு பாருங்கள், அந்த ஃபைனலாக சொல்லக்கூடிய டெசிஷன், அந்த கடைசி முடிவு சொல்கிறது இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல குழம்பிடுவான் எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும். என்ன காரணம் தெரியுமா, தான் பிள்ளைய கொடுக்கறது சார், நம்ம கல்யாணம் பண்ணலை ஏன் விவரம் இல்லையா, அம்மா மண்டையை ஆட்டிட்டோம், நம்ம பிள்ளைக்காவது நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பான்ல. அதனால அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வருது பாருங்கள், அப்போ வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகும். எப்படி, நம்ம சரின்னு சொல்கிறதா, இல்லை வேண்டான்னு சொல்கிறதா, ஓகேன்னு சொல்கிறதா, சொன்னோம்னா நல்லா வச்சுக்கிற வாங்கிக்கலாம், பொண்ணை கொடுக்குறோமா, கண்ணை கொடுக்குறோமா, அந்த பிள்ளை கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வராமல் பார்த்து வளர்த்துருக்கேன், நான் இன்னை கூட்டு போய் என்ன வார்டு வார்டு போகிறானோ, நாலு அதாவது நமக்கு 10 வருஷமாக தெரிஞ்ச ஒரு நண்பர், 20 வருஷமாக தெரிஞ்ச ஒரு நண்பர், நம்ம கூடவே இருக்க நம்ம சொந்தக்காரன், ஒரு 1 லட்சரூபா பணம் குடியா, ஒரு 10,000 ரூபா பணம் குடியா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். அது மீறி கொடுத்தாலும் ஒரு டாக்குமெண்ட் எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு தான் கொடுப்போம். ஆனால் அறிமுகமாகி 10 நாள் தான் இருக்குது மாப்பிள்ளை வீடு, அந்த மாப்பிள்ளையை பார்த்தது என் பிள்ளைக்கு 50 ஒன்று சங்கிலி ஓடுறேன், தங்கம் போடுறேன், கார் வாங்கி கொடுக்குறேன், பைக் வாங்கி கொடுக்குறேன், அல்லது வந்து வீடு இருக்குது அந்த பிள்ளைக்கு தான் எழுதி தரப்போறேன் அப்படின்னா அவ்வளோ சொத்தை கொடுப்பான் சார். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லவில்ல, இப்படியெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஆனால் நான் நமக்கு அறிமுகமான 10-30 வருஷம் பழக்கமான ஒருத்தன் கேட்டால் கொடுக்காத ஒரு விஷயத்த கூட அப்படியே மொத்தமாக தூக்கி கொடுக்குறான்னா என்ன அர்த்தம், தான் பிள்ளையவே கொடுக்குறம்டா, என் உசிரியே கொடுக்குறேன்டா, அதுக்கப்புறம் என்னடா செய்ய, இப்போ சொத்து வத்தாவது நானட்டாவது எடுத்துகிட்டு போங்கப்பா நல்லா பிள்ளைங்க பார்ப்புன்னு அந்த ஒரு மனோநிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும். அப்போது இவ்வளவையும் செய்யலை அந்த வைப்ரேஷன் வரும் இல்லை சார், அப்போ நம்ம சரியான முடிவு எடுக்கணும்ல,
அப்போ ஜாதகம் வந்து சரியாக இருந்தால் கொடுத்துர்லாம். ஜாதகம் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம அதை யோசனை பண்ணி நிறுத்தி வச்சுத்தான் பார்க்கணும், இல்லை வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம், அல்லது வேறு பொண்ணு பார்க்கலாம் இல்லையா. இப்போ நான் சொன்னேன் பாருங்க, ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், ஒரு ஜாதகத்தை கொடுத்துருப்பாங்க பொண்ணு வீட்டில், ஒரு ரெண்டு பக்கம் கொடுத்து பார்த்துருப்போம், அதில் ஒருத்தர் சரின்ட்டு இருப்பார், இன்னொருத்தர் சரியில்லைன்னு இருப்பார், சரியா. அதுக்கு வேறு ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஜோசியர் சரின்னு சொல்லுவார், இன்னொருத்தர் வேணாமுங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு, இன்னொருத்தர் இங்கே பண்ணுன்னா ரோட்டில் தான் நீ பையன்வார், அல்லது இன்னொருத்தர் வந்து இது பண்ணுங்க ரொம்ப பிரமாதமாக பிழைப்பாங்க நல்லா பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற இந்த கான்ட்ராவர்சி வரையில் இதில் மேஜராக என்ன டெசிஷன் எடுக்கிறது, அப்போ யா இந்த சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஜோசியர் தயா வைக்கிறார், அவர் சொன்னால் சரியாக தயா இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு அந்த ஃபைனல் டெசிஷனுக்கு போகிறாங்க இல்லையா. அப்போது மெயினாக இதில் என்ன சிக்கல்னா, முந்தி காலத்தில் எல்லாம் ஜோசியர்னாக்கா ரைட்டு ஏறி உட்காந்தது, ஐயா என்னையா இப்போ பஸ்லேயே ஏறி உட்காரோம்னு வைங்களேன், மதுரைக்கு டிக்கெட் கொடு அப்படின்னம்னாக்க மாதிரி கொடுத்துருவேன், நம்ம வாங்கிட்டு வே சென்னலை வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா கொண்டு போய் ஆரப்பாளையத்தில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படில்லை, மாதிரி ஒன்றம்னா ஏசி பஸ் இருக்கா, ஸ்பீடாக போகுமா, பைபாஸ் ரைடரா, இல்லை வந்து ஊருக்குள்ளே போயிட்டு போகுமா, அதனால லேட் ஆகுமா, எத்தனை மணிக்கு போகும் அப்படின்னு இவ்வளோ ஆராய்ச்சி சார். முந்தியெல்லாம் இப்படி ஆராய்ச்சி இல்லை, பஸ்ஸு கிடச்சா போது ஏறி போய் உக்காந்துக்குருவான், பஸ்ஸை பார்க்குறதே பெரிய விஷயம், ஓடி போய் உக்காந்துக்குருவான். ஆனால் இப்போ அம்பட்டு ஆராய்ச்சி இருக்குது. ஒரு சின்ன பிரயாணத்துக்கே எப்படி இருக்குன்னா, வாழ்க்கை பிரயாணத்துக்கு எப்படி இருக்கேன், பூரா பேரும் ஜோசியர். அதனால தான் சொன்னேன், பொண்ணு பார்த்தே ஜோசியர் ஆகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. எது வாழ்க்கையில் தான் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து ஜோசியர் ஆயிடுவாங்க, தான் பையனுக்கு பொண்ணு பார்த்தே ஜோசியர் ஆயிடுவாங்க, அப்படிலாம் இருக்காங்க. ஒரு சிலர் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக நடக்கிற அதிர்ச்சியை தாங்காமலே ஜோசியர் ஆயிடுவான். அப்போ இப்படி ஆகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ இந்த ஜோசியத்தை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, ஜாதகம் பார்க்குறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இவங்க ஓன் டெசிஷன் எடுப்பாங்க. சார் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒரு பையன் இருக்காப்புல, ஒரே நாளில் 36 ஜாதகம் எடுத்து கொடுத்தேன் பொண்ணு ஜாதகம். இது ஒரு மேரேஜ் மேட்சிங் பியூரோவில் போய் உட்காடுறோம், ஒரே நாளில் கிட்டத்தட்ட 36 ஜாதகம் எடுத்து கொடுக்குறேன் அந்த பையனுக்கு. டேய், இந்த 36 எனக்கு ஓகேப்பா, இதில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாச்சு. அவர் வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்துருக்கார். இந்த புது செல் வாங்கினதுமே மல்லாக்கா படுத்துக்கிட்டு செல்லையே பார்த்துக்கிருப்பேன் பாருங்கள் வீட்டில். அது மாதிரி என்ன வேணேன் தெரியல, கொண்டு போய் ஜாதகத்தெல்லாம் எடுத்து வச்சு வீட்டில் உட்காந்து பார்த்துருக்கான். அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணுறாரு ஒரு நாள், என்னையா என்னையா ஆச்சு, இல்லையே 36 ஜாதகம் கொடுத்தோம்யா, என்ன ஆச்சு, எத்தனை ஒன்றியா செலக்ட் ஆயிருக்கு உனக்கு அப்படின்னா, சரியா, அதாவது பொண்ணு சரியில்லை, கருப்பாக இருக்குது, செப்பாக இருக்குது, நாகநட்டு போட மாட்டாங்க, அல்லது வந்து தூரந்தொலையாக இருக்குது, அல்லது சாதிசனை வேறையாக இருக்குது, அந்த பாயிண்ட்டே எதுவும் சொல்லலை. என்ன பிரச்சனை தெரியுங்களா, குரு வக்கரமாக இருக்குது, சுக்கரன் வந்து பாவரோடு இணைஞ்சிருக்குது, சந்திரன் வந்து நீசமாக இருக்கிறாரு, அப்புறம் லக்னமும் சந்திரனும் 6-8 இருக்குது, இப்படிமா குறை சொல்லி எல்லாத்தையும் கழிச்சிட்டான் சார். இன்னைக்கு வயசு 36 இல்லை, 40+ ஆயிருச்சு அவருக்கு, இன்னமும் பொண்ணு தேடிக்கிறதா இருக்காரு. ஸோ நான் அதையும் சொன்னேன், ஒரே வார்த்தை, இல்லை உனக்கு கல்யாணம் ஆனோம்னா நீ வந்து ஜோசியம் படிக்காமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆகி புள்ளையை பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருப்படானே, என்ன பண்ணுறது, அதாவது அந்த நம்மளே ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோதாவில் இறங்குறது. அப்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, சர்த்தா என்னத்தையோ ஜோசியாருன்னு சொன்னால் சர்த்தா என்னது படிச்சிருக்காப்புல, ஓரமாக நல்லா தேர்ப்பாப்புல அப்படின்ட்டு அப்படி இறங்கிடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இது வந்து 8 இடத்துல வந்து ராகு இருக்குது, அப்போ கல்யாணம் பண்ணலாமா, எப்படிப்பா சரிங்கிற பொருத்தம் இருக்குன்ற அப்படின்னு கேட்பாங்க. இல்லையா, 8 இடத்துல ராகு இருக்குது, ராகு தசை முடிஞ்சு வச்சியா, இருக்கட்டேன், ராகு சாரத்தில் வாங்கின மற்ற தசை வந்தால் என்ன சிவ, அல்லது ராகு கூடத்தையும் புதன் உட்காந்துருக்காருல, புதன் தசை வந்தால் என்ன சிவ அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்குது சார். இப்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக கேள்வி கேட்குறாங்க. அப்போது நம்ம சுயமாக முடிவெடுக்கிறதுங்கிறது ரைட்டு, நம்ம எடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேளு, அதிகமாக அறிஞ்சாலும் 5 பேர்கிட்ட கேளுன்றியான். அதனால் நம்ம செகண்ட் ஒப்பீனியனாக ஒன்று கேட்டோம்னா நம்ம ஒப்பீனியன் கரெக்டாக என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறலாம், சரியா. இப்போது திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மெயினாக என்ன சார் எடுத்துக்கணும், பொருத்தம் பார்க்குறது அப்படின்னு வர்றோம். பொருத்தமே வேணாம், சும்மா கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கெலாம் ஆள் இருக்குது, அதை விட்டுருவோம். பொருத்தம் பார்க்குறோம், திருமண பொருத்தம்னு ஒன்று பார்க்குறோம். அப்போ இந்த பொருத்தம் பார்க்கல, இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பொருந்துமான்னு தான் சார் பார்ப்போம், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருந்துமான்னு பார்க்க மாட்டோம். ஈவன் இஃப் யூ ஆர் இன் ஏ மாப்பிள்ளை வீடு, சோ நம்ம மாப்பிள்ளை வீடாக இருந்து நம்ம ஒரு பொண்ணு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த பொண்ணு ஜாதகத்தை எடுத்து வச்சு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பொருந்துவானான்னு தான் பார்ப்போம், அதான ஜோசியம். சரி, இப்போ அந்த ஜாதகம் அப்படின்னு எடுக்கிறப்ப அடுத்த பாயிண்ட் என்ன சார் பார்ப்போம், இந்த தசவித பொருத்தங்கள்னு சொல்லக்கூடிய 10 பொருத்தங்கள் இருந்ததுன்னா 10 பொருத்தத்தில் 10 பொருத்தமாக இருந்தால் கல்யாணம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது சார். 10 பொருத்தத்துக்கு 10 பொருத்தமாக இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது, அது பொருத்தம் இல்லைன்னு அர்த்தம், இல்லை என்ன தான்டா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆமாம், ஏக பொருத்தம்னு அர்த்தம், எந்த பொருத்தமும் இல்லைன்னு அர்த்தம். சரி, 1-2 கம்மியாக இருக்கியா, இந்த கம்மியாக இருக்கிறதுல முக்கியமான எதுவும் பிடிங்கிட்டு போயிடக்கூடாது. மாங்கல்ய பொருத்தம், கண பொருத்தம், அல்லது வந்து யோனி பொருத்தம், இப்படி ஏதாவது பிடிங்கிட்டு போயிடக்கூடாது. அப்போ அதுலேயும் பொருத்தம் இருக்கணும். அப்போ இது மாதிரி பொருத்தத்தை பார்க்கல, இந்த தசவத பொருத்தம் சேர்ந்துருது, அப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிடலாமா அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது.
அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஜாதகத்தையும் மாப்பிள்ளோட ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்கு விஷயம். எப்படி இவருடைய தசாபுத்தி என்ன சொல்லுது, இங்கே தசாபுத்தி என்ன சொல்லுது, சார் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு எட்டாவது வருது, இதுக்கு ஆறாவதாக வருது, அது வருது, அந்த யோசனையே எதுவும் செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பையனுக்கு நடக்கிற தசை குடும்ப வாழ்க்கைக்கு சரியாக இருக்கா, பொண்ணுக்கு நடக்கிற தசை குடும்ப வாழ்க்கைக்கு சரியாக இருக்கா, இது போல புருஷனோட நல்லா பிழைக்குமா, இது பொண்டாட்டியோட நல்லா பிழைப்பாளா, இப்போ அவங்க பர்சனல் ஜாதகத்தை பாருங்கள், ரெண்டே மேட்சே பண்ண வேண்டியதில்லை. ரைட், ரெண்டு நல்லா இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம் ஒத்து போகுதா, ஒத்து போகுது, தசவத்தை பொருத்தம் வருதா, வருது, அறா போங்கப்பா கல்யாணம் பண்ணுங்கப்பா முடிஞ்சு வச்சு, அவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சோண்ணா, அதை விட்டுட்டு எட்டில் ராகு இருக்குது, பதினெட்டில் புதன் இருக்குது, இருபத்தெட்டில் செவ்வாய் இருக்குன்னுக்குறப்ப அதை வருங்க, அப்படி போய்கிட்டு இருந்தா தான் இழு இழுன்னு இழுத்துட்டே இருக்கும். அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிலருடைய ஆராய்ச்சி ரொம்ப முத்தி போய் இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுகிறாங்களாமா, அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானாதிபதியே மறைஞ்சிட்டார், அப்புறம் எப்படி இவனுக்கு குடும்பம் நிற்கும், அது ஆயிரத்தெட்டு வழியில் நிற்கும் சார். ரெண்டுக்கு அதிபதி கெட்டு போனாலும் குடும்பம் அமைதியாக இருக்கும் சார், ரெண்டில் கேது இருந்தாலும் ராகு இருந்தாலும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த ரெண்டாம் இடம் கெட்டு போச்சுனாலும் அவனுடைய குடும்ப வாழ்க்கை எத்தனையோ வருதுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் போகும். என்ன காரணம், அந்த தசம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த தசம் முடிஞ்சிருக்கலாம், வக்கரம் பெற்ற கிரகங்கள் ராகு அது கூட இணைஞ்சிருக்கலாம், அல்லது இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பாவகிரகம் இருக்குது சரியா, அந்த பாவகிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சி உச்சமாயிருக்கார், ஏதோ ஒரு இடத்துல போய் ஆட்சி உச்சமாயிருக்கார்னா அந்த பாம்பின் திசை யோகத்தை செய்யும். அப்போ இப்பேற்பட்ட யோக பாக்கியங்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் அதுக்கான ரிலீஃப் இருக்கும், அதில் ரிலீஃப் ஆகி வெளியில் போய் அந்த குடும்பம் பிரமாதமாக போகும், ஆனால் அதை நம்ம வந்து தெரியாமல் வேணாம்னு சொல்லிடுவோம், நல்ல இடமா இருக்கும். அதில் தான் அப்புறம் எனக்கு மாப்பிள்ள அமையலை, எனக்கு பொண்ணு அமையலை, எனக்கு மருமக கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மருமையம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு மல்லு கட்டிட்டு கிடக்குறாங்கல்ல, இப்படி போகிறது தான். அப்போது இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகுது அப்படிங்கிறதுல அந்த ரெண்டாம் இடம்ங்கிறத குடும்பஸ்தானம்ங்கிறது கெட்டு போச்சுன்னா அந்த குடும்பம் பாதிச்சிருமா அப்படின்னா பாதிக்கும். சரி, எல்லா ஜாதகத்துக்கும் அது பாதிக்குமானா, பாதிக்காது. சரி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னாக்க, ரெண்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்கா அல்லது ரெண்டாம் இடத்தை கெட்டு போயிட்டாருனா அந்த ஜாதகம் குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறத கணிக்க தெரியணும் ராசா, அதான் மேட்ரு. சரி, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது செவ்வாய், செவ்வாயை பற்றி எக்கச்சக்கமான கருத்துக்கள் இருக்குது, நம்ம அதுக்கு எதுக்குள்ளேயும் போகல, ஈவன் செவ்வாதோஷத்துக்குள்ளேயும் போகல சரியா, செவ்வாயை மட்டும் எடுத்துங்க. லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறார், ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், இந்த ரெண்டு செவ்வாயும் ரொம்ப முக்கியமான செவ்வாய். என்ன காரணம் தெரியுமா, லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகன் ரொம்ப ரூடாக இருப்பான், பொண்ணாக இருந்ததுன்னா அடங்காப்படாரியாக இருப்பான், அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்ததுனாக்கும் ஜொன்னொடி ஏற்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, குடும்பத்தில் ஒத்து போகாது, சண்டை சச்சரவாகும், குடும்பம் சில்லு சில்லாக உடஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் லக்னத்துக்கு செவ்வாய் ஏழில் செவ்வாய் இருந்தான், இது வந்து ஜோதிட விதி தான் சரியா. சரி, அப்போ இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா, ஆகாது சரியா. ஏழில் செவ்வாயும் லக்ன செவ்வாயும் இருக்கிறவங்க குடும்பம் குரு எட்டுத்தையும் போயுமா போயிருமா, என்னமோ ஒன்றுத்துக்காக போயிடுவாங்களா, குப்பையாக போயிடுவாங்களா அப்படின்னா இல்லை, நல்லா இருப்பாக அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, அப்போ அது எப்படி சாத்தியப்படும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, அதுக்கு நிறைய விடுதல் சொல்லலாம். எது, ஒன்று வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அல்லது லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பார்வையில் இருக்கலாம், ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கலாம், லக்னத்தோட அஞ்சு ஒன்பதுக்கு அதிபதி சேர்ந்துருக்கலாம், லக்னாதிபதியை சேர்ந்துருக்கலாம், அல்லது இந்த கிரகங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது அவனுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாகி போயிருக்கலாம், அல்லது ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் வக்கரமாகி நிற்கலாம். இத்தனை விடுதலில் அந்த ஜாதனுடைய கேரக்டர் அப்படியே மாறிடும், தலைகளாக திரும்பிடும். இவன் பயங்கரமாக பேசுவான், என் லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, பெரிய கோகாரனாச்சே, பட்டு பட்டுன்னு பேசிப்பிடுவானே, மரியாதையே இருக்காது இவன் பேசினான்னா அப்புடின்னு பேசினோம்னா என் பிள்ளை அமைதியான பிள்ளைங்க, என்னமும் பேசாது, நாலு வாரத்தை கேட்டாத்தையும் ஒரு வாரத்தில் பதில் சொல்லுவான், ரொம்ப சாப்பிட்டான் ஆலியா, என்னையே அப்படி சொல்லிக்கிருக்க ஜோசியா, பாதிதயம் படிச்சிருப்பியாட்டிருக்கே அப்படின்னு வாங்க. என்ன காரணம், இங்கே செவ்வாய் வக்கரமாக இருக்கும் சரியா, வக்கரமாக இருந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்கன்னா அப்படி கும் அப்படி அமைதியாக இருப்பான் சார், பார்த்தா அறிவாளி மாதிரியே இருக்கும், பட் அறிவாளியாக இருக்கானாங்கிறது தெரியல, அது மற்ற கிரகமும் இருக்குது, அறிவாளி மாதிரியே இருப்பாங்க, பேசுனான்னா விஷயம் வழியாக வந்துடுறேன், ஆனால் பேசவே மாட்டான், கம்பமுன்னு இருப்பான் பார்த்துங்க, இவன் நம்ம பேசுனதை ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கலையா, சந்தோஷப்படுறானா துக்கப்படுறானா கோவப்படுறானா என்னமும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்போது இதில் ஆனால் அப்படி அமைதியாக இருக்கிறால போய் இவன் கோவக்காரங்க பட்டு பட்டுன்னு வார்த்தை வச்சு பிடிக்கான் அப்படின்னம்னாக்க என்னத்தையாக வச்சு பேசுகிறீங்கன்ற மாதிரியான பாயிண்ட் தானே வரும், அப்படி இல்லை. அப்போது இந்த ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு, ஏழாம் இடம் கெட்டு போச்சுங்கிறதும், செவ்வாய் லக்னத்தில் இருக்கார், ஏழாம் இடத்துல இருக்காருங்கிறதும் இந்த மாதிரி தான்.
இதை வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு ஜோசியம் பார்க்குறேங்கிற முடிவில் நம்ம இறங்கினோம்னா, ஏ ஒரு நல்ல டீ வேணும்னா ஒரு சிறப்பான டீ கடையா போய் பார்த்து அங்கே குடிச்சுக்கணும். டீ வேணும்னா பத்துங்கிறது 100 ரூபா சேர்த்து கொடுத்து கூட குடிச்சுக்கணும். ஒரு ஸ்டார் பாக்ஸை போய் பார்த்து காஃபி லாத்தே சாப்பிட்டுக்கிற வேண்டியதுன்னே அப்படி போயிடணும். அதை விட்டுட்டு நான் சீரஞ்சிறப்புமான ஒரு டீ கடை வச்சு நானும் நல்ல டீ போட்டு நானும் நல்ல டீ குடித்து ஊருக்கும் நல்ல டீ கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க உழப்பு என்ன ஆகுறது? அதை விட்டுட்டு போய் டீ கடை வைக்க போகிறேன்னு. அது மாதிரி அந்த சீரஞ்சிறப்புமான ஒரு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில், சார் நம்ம ஜாதகம் பார்த்துருக்கோம் ரைட்டு, இருந்தாலும் செகண்ட் ஒப்பீனியன் ஏதாவது ஒன்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் இறங்குனீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும், நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. சரியா? அப்போது பிள்ளைய பெற்றவங்களுக்கும் பையனை பெற்றவங்களுக்கும் அப்போ தெரியாத ஆரம்பத்தில் அந்த கல்யாணம்ங்கிற அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து நிற்கிது பாருங்கள், அந்த இடத்துல தெரியும். இன்னும் கூட கல்யாண வயசில் பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன், வீட்டில் ஒரு 23-24 வயசுல இருந்து இருக்கு. அந்த பொண்ணு வந்து 23 தாண்டியாச்சுன்னு வச்சுங்க, 23-24 வந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கல்யாண வயசில் இருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? ஒன்று, அந்த பிள்ளைங்க பேசுனா வீட்டில் சண்டை வரும், அல்லது அந்த பிள்ளைய பற்றி பேசுனா சண்டை வரும், அல்லது அந்த பொண்ணாலேயே சண்டை வரும். இது பொம்பளை பிள்ளைக்கு. ஆம்பளை பையனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவன் சண்டை ஓட மாட்டான், அந்த வயசு தாண்ட தாண்ட 27-28 வயசை தாண்ட தாண்ட என்னன்னா பேச மாட்டான் வீட்டில். என்னையா இவங்க ஒரு கல்யாணம் கூட பண்ணி வைக்க மாட்டாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு பொண்ணு வேணும் பொண்டாட்டி வேணும்னா கேட்பாங்க ஆயத்திலேருந்து அப்படின்ற ஸ்டைலில் அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் கல்யாணம் லேட்டாக இவனும் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவேன், அந்த பக்கம் கல்யாணம் லேட்டாக அந்த பிள்ளையும் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடேன். ஆக இதுகளை வீட்டில் வச்சுட்டு மொத்தத்தில் எங்கிட்ட குட்டையாக நட்டையா எங்கிட்ட ஒரு மாப்பிள்ளைய பொண்ணை வந்தால் பிடிச்சி கட்டி இழுத்து விட்டுட்டோம்னா அவங்க வாட்டுக்கு திருடுறாங்க, என்னத்தையே பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இறங்கிடுவாங்க சிலர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏழாம் இடம் செவ்வாய், லக்ன செவ்வாய், அல்லது வந்து ரெண்டாம் இடம் கெட்டு கிடக்கு, ஏழாம் இடம் கெட்டு கிடக்குன்னா அந்த குடும்பம் கெட்டு போயிருமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. அது மாதிரியான ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு நண்பர் கொடுக்குறாரு, அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ பார்க்குறாருன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிற போகிறோம், எங்கே எடுத்துக்கிறோம் இருங்க வரேன். அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு ஒன்று வேணும்ல, சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோம்னாக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். ரேவதி நட்சத்திரம் மீன ராசி, லக்னம் வந்து ரிஷப லக்னம், 18/3/1991 11:05 AM. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லக்னமாக வந்திருக்கிறது வந்து ரிஷப லக்னம் மீன ராசி. சரி, இது பையனுடைய ஜாதகம் சார், பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்குது. இப்போ இந்த பையன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கிருவோம் சார். லக்னத்துக்கு இரண்டாம் இடத்ததிபதி யார்? புதன். அவர் நீசம் ஆயிட்டார். சரி, முடிஞ்சு வச்சு. எது? குடும்பஸ்தானாதிபதி நீசம், இவனுக்கு குடும்பம் இல்லை. சரி, அஞ்சாம் இடத்ததிபதி யாரியா? அவரும் புதன் தாப்பா, அவரும் நீசம் ஆயிட்டாரியா? அப்போ பிள்ளையும் இல்லை. ஏ, கல்யாணம் இல்லைன்னா குடும்பம் இல்லைன்னா பிள்ளை இல்லைங்கிறது சாதாரணமான விஷயம்ல, இதுனா பூசா சொல்ற அப்படின்னு கேட்கணும்ல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10 வருஷம் இருக்கான் பொருத்தம் பார்க்க வருவாங்கள்ல, அப்போ மாப்பிள்ளை ஜாதத்தையும் பொண்ணு ஜாதத்தையும் நட்சத்திரத்தை எழுதி அது என்ன கணம் என்ன மிருகம் என்ன இதுன்னெலாம் எழுதுகிறோம் இல்லையா, அதெல்லாம் எழுது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே தின பொருத்தம் கண பொருத்தம்னு லிஸ்ட் இருக்கும், அதை டிக் அடித்து இத்தனை பொருத்தம் இருக்குது கல்யாணம் பண்ணலான்னு எழுதி கொடுக்குறது. அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு எழுதணும் இல்லையா, அந்த எழுதுறப்ப அதை எழுதுகிற ஜென்ரலாக எல்லோரும் எழுதலாம்லன்ட்டு பக்கத்தில் நண்பர் உட்காந்துருந்தான் நீலகண்டன், அவன்கிட்ட கொடுத்து எழுதுறா அப்படின்னதுக்கு நிறையா ஜாதகம் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, ஒரு பையன் ஜாதத்துக்கு 10 பொண்ணு ஜாதகம், 10 பொண்ணு ஜாதக, ஒரு பொண்ணு ஜாதத்துக்கு 20 பையன் ஜாதகம்னு வரும் இல்லையா. இப்படி வரையில் என்ன ஆச்சு, எல்லாம் குழப்பிட்டு எழுதிட்டான் அம்பாட்டுக்கு எழுதி வச்சுட்டான். நான் டிக்கெட்டு எடுத்து பார்க்குறேன், மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு எழுதிருக்கான், பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் எழுதிருக்கான். இல்லை என்னடா பொருத்தம் எழுதியிருக்க, ஏன்னா வெளிநாட்டு பொருத்தம் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு, அந்த மாதிரி எழுதியிருந்தான். அது மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளே பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் இடத்ததிபதி யார்? புதன். அவர் நீசமாயிட்டார், அப்போ குடும்பம் கிடையாது. அஞ்சாம் இடத்ததிபதி யார்? புதன். அவர் நீசமாயிட்டார், அப்போ புள்ள கிடையாது. அப்போ பிள்ளையும் இல்லை குடும்பமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தானே சார் நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தானே சார்? ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம், அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம். சரி, அவர் நீசமாயிட்டார். அடுத்தது லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காருயா, லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார் அல்லது ஏழாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கார் அப்படின்னாலே அந்த குடும்பம் கூறு எட்டு போயிரும், பிரிஞ்சு போயிரும், ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்க வைக்க அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் தானே வருங்க செவ்வாய். அப்போ செவ்வாய் தசை நடந்தால் தானே பாதிக்கும் அப்படின்னம்னாக்கேன். இப்போ பாருங்கள், புதன் தசையில் பிறந்தவர், புதன் முடிஞ்சு கே முடிஞ்சு சுக்கரன் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் வரும்ல, இப்போ பாருங்கள் எப்போ வரும்னு பார்க்கலாம். இப்போ சூரிய தசை நடக்க, அடுத்து சந்திர தசை, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை தான். செவ்வாய் தசை எப்போ வருது? 46 வயசில் ஆரம்பிக்குது, 2037. அப்போ 46 வயசோட இந்த ஜாதனுக்கு குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போயிரும்ல. என்ன காரணம்னா லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காருல, அப்போ பிரிவினை வந்துடும்ல குடும்பத்தில் அப்படின்னா இதுதான் சார் ஸ்ட்ரைட்டாக பலன் எடுக்கிற ஸ்டைல். சரியா? அப்போ இந்த ஜாதகம் குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லை, இது வேண்டாம்,
இந்த ஜாதகர் வந்து பிள்ளைய கொடுக்கறது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போயிடுறோம் நம்ம, சரியா? இதுதான் இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்கலாம் சார், அந்த பையனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், புருஷன் பண்டாட்டி நல்லா பிழைப்பாங்க. என்னையா இவ்வளோ நேரம் என்னம்மா விலாவரியாக கத்திக்கிட்டு உட்காந்துருந்தா அப்படின்னாக்க அதத்தையும் சொல்ல போகிறேன். இப்போது ரெண்டாம் இடத்ததிபதி நீசம், ஆனால் நீசம் இல்லை, ரைட்டா? என்ன காரணம்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்ததிபதி புதன், அஞ்சாம் இடத்ததிபதி புதன் பிள்ளைகளை கொடுக்கக்கூடியது, குடும்பத்தை கொடுக்கக்கூடியது. அவர் வந்து மீனத்தில் நீசமாகிறார், அவருக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகிறார், குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றாங்க. அப்போ குரு அதே இடத்துல ஆட்சியும் ஆகிறார், திரிகோணத்தில் உச்சமும் ஆகிறார். திரிகோணங்கிறது மீனத்துக்கு, மீனத்துக்கு திரிகோணத்தில் உச்சமும் ஆகிறார். அந்த உச்சம் பெற்ற குருவும் பார்க்குறார், ஆட்சி பெற்ற குருவும் புதனோட சேர்ந்திருக்கிறார். அப்போது நீசனென்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சவங்க ராஜயோகம் தான். ஸோ இந்த புதன் ராஜயோகத்தில் நிற்கிறார், அதனால தான் பெரிய படிப்பு படித்து பெரிய பதவியில் பெரிய பொறுப்பில் இருக்கார், சரியா? அப்போது புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இன்னொன்று தெரியுமா, புதன் தசை இவருக்கு பிறந்ததுமே முடிஞ்சு வச்சு, மூணே ஆள் வயசில். இனி புதன் தசை ரெட்டு நான் புதா கிடையாது. அப்போ புதன் எம்புட்டு யோகத்தில் இருந்தாலும் என்ன, அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ குடும்பஸ்தானாதிபதி நீசம், புத்திரஸ்தானாதிபதி நீசம், ஆனால் இந்த குடும்பம் நல்லா பிழைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரிசல்ட். சரி, இது பாதிக்காதுன்னு கூட எடுத்துக்குவோம், புதன் பாதிக்காது. அப்போ புதன் பாதிக்காதுன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ன தசை நடக்குது, சூரிய தசை நடக்குது, அடுத்து சந்திர தசை நடக்குது. இந்த சூரியன் என்ன பண்ணுறார் சார், பதினொன்றாம் பாவத்தில் உச்சம் பெற்ற குருவோ பார்வையில் ஆட்சி பெற்ற குருவோட புதன் உட்காந்துருக்கார். அந்த புதன் சந்திரனோட சேர்றது யோகம், சூரியனோட சேர்றது யோகம், என்னையா யோகம், அதோட குருவோட சேர்றது அதை விட பெரிய யோகம், தெரியுமா? எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு சார், சூரியன் புதன் குரு சேர்ந்திருக்கிறதுக்கு பாடல் இருக்கு, சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கிறதுக்கு பாடல் இருக்கு, சந்திரன் புதன் சேர்ந்திருக்கிறதுக்கு பாடல் இருக்கு, எல்லாம் யோக வாக்கியத்தில் தான் இருக்கு. அதனால இப்போ நம்ம அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா இந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்ன மாதிரி போயிடும். அப்போது இந்த குரு பார்த்தீங்கன்னா அம்புட்டு யோகத்தில் நிற்கிறார், மிகப்பெரிய யோகத்தில் நிற்கிறார். அப்போ அடுத்து வர்ற இந்த இப்போ நடந்துட்டு இருக்க சூரிய தசையும் அடுத்து வர சந்திர தசையும் அருமையான தசை. சரிப்பா, சூரிய சந்திர தசை முடிஞ்சு போகுது, அப்போ இந்த ஜாதகருக்கு புதன் தசை வராது. அப்போ தாராளமாக கட்டி கொடுத்துர்லாம், கப்பிள்ளையை கொடுத்துர்லாம். அப்படின்னா 45 வருஷம் 9 மாதத்துக்கு அப்புறம் செவ்வாய் தசை வருது ஐயா, அது என்னமும் பாதிக்காதா அப்படின்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும்ல. செவ்வாய் லக்னத்தில் உட்காந்துருக்கு, ஏழாம் இடத்துல உட்காந்துருக்குன்னா குடும்பத்தை பிரிக்கும்ன்றதே என் பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ பிரிச்சுப்படாதா அப்படின்னா பிரிக்காது. ஏப்பா பிரிக்காது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஏன் குடும்பத்தை பிரிக்காதுன்னா இங்கே செவ்வாயும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம். அப்போ செவ்வாயை தூக்கி 12ஆம் இடத்துல வச்சுருங்க, சுக்கரனை தூக்கி லக்னத்தில் வச்சுருங்க, சுக்கரன் லக்னத்தில் வந்தால் பிள்ளை அழகாக இருப்பான், 12ல் செவ்வாயை தூக்கி வைங்க, பெரிய சொத்துக்காரேன். எது செவ்வாய் தசையில் 12 கதிபதி ஆட்சி உச்சமாக நின்றுச்சுன்னா மிகப்பெரிய சொத்துக்கள் சேரும் சார், அதுவும் அசையா ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து பத்து நிறைய சேரும், அதுவும் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. தலைமுறை கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடிய பல சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய யோக பாக்கியம் அந்த செவ்வாத செலவு. அப்போ பாருங்கள் இந்த ஜாதனுடைய அமைப்பு, இப்போ நடந்துட்டு இருக்க சூரிய தசை யோக தசை, ஏன்னா அந்த மீனை எவ்வளோ பெரிய யோகத்தில் நிற்கிது மீனராசிங்கிறத சொல்லிட்டேன். அடுத்தது சந்திர தசை, அதுவும் மீனத்தில் தான் நிற்கிது. அடுத்தது செவ்வாய் தசை, அதான் பரிவர்த்தனை யோகத்தில், அதுவும் யோக தசை. அடுத்தது ராகு தசை, ராகு கெடுத்துப்படாதா அப்படின்னா கெடுக்காது. ஏன் கெடுக்காது, ராகு உட்காந்துருக்கிறது சூரியன் ஜாரம் வாங்கி நிற்கிறார், சூரியனை ராகு பார்க்குறார், சனி வீட்டில் உட்காந்துருக்கார், சனியோட ராகு சேர்ந்துருக்கிறார். ஆக ராகு உட்காந்துருக்க பொசிஷன் அருமையான பொசிஷன், அதுக்கு உச்சம் பெற்ற குரு பார்வையும் இருக்குது. அப்போ ராகு தசையும் யோக தசை இந்த ஜாதகாரனுக்கு. சரி, ராகு முடிஞ்சிருச்சு, அடுத்து வர்ற குரு தசை, நான் ஐ திங்க் தெர் இஸ் நோ நீடு டு கிவ் த ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த குரு மகா தசை, இல்லையா? அப்போ அந்த குரு தசையும் யோக தசை தான். சனி தசை கெடுக்குமா, அதுக்கடுத்து வர்றது சனி வந்து ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதிப்பா, அதுவும் யோக தசை தான். ஆட்சி பெற்றவனோட நிற்கிற ராகு எந்த நெகட்டிவ் இம்பேக்டையும் கொடுக்க மாட்டார், அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட யோக பாக்கியத்தோடு நடக்கக்கூடிய திசை சார் இந்த ஜாதகம், அருமையான ஜாதகம். எப்போ வரைக்கும், சனி தசை வரைக்கும் கூட எடுத்துங்க, குரு தசை சனி தசை, சனி தசை 103 வருஷம் 8 மாதத்தில் முடியும், சரியா? இப்போ பாருங்கள், இந்த 103 வருஷம் 8 மாதத்தில் முடியக்கூடிய சனி தசையை அது வரைக்கும் யோக மத்தியம் பேசுது இந்த ஜாதகத்தில். ஆனால் நம்ம வந்து நம்மளாக ஒரு முடிவு எடுக்கிறேங்கிற வேறில் 2 கதிபதி நீசம், 5 கதிபதி நீசம், அது இல்லாமல் இவருக்கு லக்கண செவ்வாய் இருக்குது, இவன் முரட்டு பயலாக இருப்பான், குருட்டு பயலாக இருப்பான், கோவம் ஜாஸ்தியாக வருமியா, பயங்கரமாக சண்டை ஓடுவான், மல்லு கட்டுவியான், மண்டையை ஓடப்பான்னுக்கிட்டு இந்த ஜாதகத்தை வேண்டான்னு தள்ளி போட்டால்
குளத்தோட கோச்சுக்கிட்டு போனால் குளத்துக்கு நட்டம் இல்லை, குளிக்காம போகிறவனுக்கு தான் நட்டம்னு வாங்கிய அந்த கணக்காக. இந்த மாதிரியான ஜாதகங்களை ஒதுக்கிடக்கூடாது. ஆனால் பார்த்தோம்னா ரொம்ப ஒஸ்டான ஜாதகம் அது. இந்த இந்த வேரியேஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் சார். இந்த பார்க்குற அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, இந்த ஜாதகத்தில் இன்டர்பிரேட் பண்ணுற இந்த ஸ்டைல் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுறதுனால தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு, எனக்கு ஒரு ரிசல்ட்டு, இன்னொருத்தருக்கு ஒரு ரிசல்ட் வருது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, மற்றபடி வந்து படிக்கிற மெத்தட் எல்லாம் ஒன்று தான். எது விதியாக இருக்கும், எது விதிவிலக்காக வேலை செய்யும் அப்படிங்கிற அந்த இதை வந்து நிறைய அனுபவத்தில் எடுக்கல இன்னுமே கரெக்டாகும். சரியா, இன்னும் என்ன என்ன காட்டில் நிறையா படித்தவங்க, நிறையா அனுபவப்பட்டவங்க இன்னும் பிரமாதமாக சொல்லுவாங்க இது. அப்போது அப்பேற்பட்ட அமைப்பில் ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் இந்த ஜாதகம் கெடுத்துப்படும், இது ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள் இந்த ஜாதகமெல்லாம். சரியா, அப்போ திருமணமும் ஜாதகமும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி தப்பான இன்டர்பிரிட் பண்ண ஆரம்பித்தோம்னா கல்யாணம் அதனாலேயே நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தான் ஒரு இடங்கிறது செகண்ட் ஒப்பீனியன் ரெண்டு மூணு பக்கம் கேட்டுக்கிட்டாவது அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ இதே இதை வைஸ் வர்ஸா திருப்பி வைங்க, மிகச்சிறப்பான ஜாதகங்களாக இருக்கும், மிகப்பெரிய யோக ஜாதகமாக இருக்கும், நம்பி பிள்ளையாக கொடுத்துருப்போம், பையனுக்கு கட்டிட்டு வந்திருப்போம், ஆனால் கட்டிட்டு வந்ததுலேருந்து இவங்க குடும்பம் நடத்துங்கடானா குஸ்தி நடத்திக்கி இருப்பாங்க. ரைட்டா, அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த யோக பாக்கியத்தை ஜட்ஜ் பண்ணது தவறாக பண்ணிட்டோம், அந்த யோகமாக இல்லை அது அப்படிங்கிறது. அது டூப்ளிகேட்டு, போலீஸ் வேஷத்தில் இருக்குது, ராஜா வேஷத்தில் இருக்குது, ஒரிஜினல் ராசா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி போய் நிற்கிதுன்னு அர்த்தம். இதுதான் சார் மேட்ரு ஜோசிங்கிறது இப்படித்தான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேறூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.